அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வெல்ல துக்கை அம்பாளுடைய திருவடிகளை மனதில் இருந்து பிரார்த்தித்து அன்பர்கள் அனைவருக்கும் எங்கள் தேவஸ்தானத்தின் பெருந்திருவிழா தொடர்பான சில அறிவித்தல்களை முன்வைப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். பெரியோர்களே, நாளைய தினம் காலை கொடியேற்றத்தோடு ஆரம்பமாகின்ற திருவிழா 12 தினங்கள் எங்கள் தேவஸ்தானத்திலே சிறப்பாக நடைபெற்று பைரவர் பொங்கலோடு இடம்பெறும். நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற கொரோனா நோயின் காரணமாக அசாதாரண சூழ்நிலை நிலவுகின்ற காரணத்தினால் எங்கள் தேவஸ்தானம் வலிவடக்கு பிரதேச செயலர், வலிவடக்கு பிரதேச சபையினுடைய தவிசாளர் மற்றும் தெல்லிப்பளை மாவட்ட சுகாதார வைத்திய அதிகாரி, யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் போன்றோர் இவங்க தந்திருக்கின்ற அறிவுறுத்தல்களுக்கு அமைய சமூக நன்மை கருதி இந்த ஆண்டு ஆலய திருவிழா உள்வீதியில் மட்டும் இடம்பெறும். வெளிவீதியிலே பக்தர்கள் வந்து வழிபாடு செய்துவிட்டு செல்லலாம். உள்வீதியிலே உபயகாரர்களும் சிவாச்சாரியர்களும் மட்டும் இந்த மகோற்சவத்தை பக்திபூர்வமாக நிறைவேற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. எனவே அடியவர்கள் பொறுத்தருளி இந்த மகோற்சவத்தை நல்ல முறையிலே நாம் நிறைவேற்றுவதற்கு பூரண ஒத்துழைப்பு தர வேண்டும். வயதிலே மூத்தவர்கள், குழந்தைகள் கோயிலுக்கு வராமல் வீடுகளில் இருந்து பிரார்த்தனை செய்து இந்த மகோற்சவ கால நினைப்போடு தங்கள் இல்லங்களிலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். சமூகம் பல்வேறு எச்சரிக்கைகளை சமூகத்துக்கு தந்து கொண்டிருக்கின்ற வேளையில் நாமும் அதற்கு மதிப்பு கொடுத்து ஒழுங்கான முறையிலே எங்களுடைய சமய வழிபாடுகளை நடாத்த வேண்டிய தேவை எமக்கு ஏற்பட்டுள்ளது. எனவே பக்தர்களே, நீங்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும். இந்த இக்கட்டான காலகட்டத்திலே அம்பாளுடைய வருடாந்த மகோற்சவம் உள்வீதியிலே நடாத்த வேண்டிய தேவை ஏற்பட்டுவிட்டது. எனவே மீண்டும் மீண்டும் நான் பக்தர்களிடம் கேட்பது, எங்கள் தேவஸ்தானத்தின் சார்பில் சிறிய எனது மன்னிப்பை ஏற்று அனைவரும் உங்களுடைய உயர்ந்த பக்தியை வீடுகளிலும் வெளி வீதியிலும் வழிபாட்டின் போது மிக பக்குவமாக நடந்து கொள்ளுமாறு வேண்டுகிறோம். இங்கே வெளி வீதியிலே 100 அடியவர்களுக்கு மேல் வீதியிலே நிற்கக்கூடாதென சுகாதார பகுதியினர் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அது மட்டுமன்றி சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி வாசலிலே வைக்கப்பட்டிருக்கின்ற சவர்க்காரம் போன்றவற்றினால் கைகளை கழுவி சுத்தமாக உள்ளே வந்து முகக்கவசம் அணிந்த வண்ணமாக வழிபாடுகளை மேற்கொண்டு விட்டு வீணாக தாமதிக்காமல் விரைவாக உங்களுடைய வீடுகளுக்கு செல்ல வேண்டும். அம்பாளுடைய அனைத்து அடியவர்களும் நலமாக வாழ வேண்டும். எங்கள் நாட்டிலே இந்த கொடிய நோயிலிருந்து மக்கள் விடுபட வேண்டும். உலகம் முழுவதும் இந்த நோய் கொடுமையிலிருந்து அனைவரும் அம்பாளுடைய திருவருளினால் காப்பாற்றப்பட வேண்டும் என்று இந்த வேளையிலே பிரார்த்தித்து அனைவரையும் ஒத்துழைக்குமாறு மீண்டும் மீண்டும் வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.